சீர்மரபின நலசங்கம் மத்திய மண்டல மாவட்டங்களின் நிர்வாகிகள் கூட்டம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வழங்க கோரியும் 118 ஜாதி சமூகத்தினருக்கு மக்களுக்கு விளைவிக்கும் அநீதிக்கு எதிராகவும் சீர்மரபினர் நலச்சங்கத்தின் மாநில செயலாளர் காசி மாயர் தலைமையில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு பிஏபிஎல் அவர்கள் முன்னிலையில் முத்திரையர் அரசியர் கலாம் மாநில ஒருங்கிணைப்பாளர் கேபிஎம் ராஜா சீர்மரபினர் நலச்சங்க மாநில ஆலோசகர் டாக்டர் எஸ் பன்னீர்செல்வம் கூத்தியார் கள்ளர் ஒருங்கிணைப்பாளர் முத்துராமலிங்கம் சூரியூர் கள்ளர் ஒருங்கிணைப்பாளர் முருகன் தமிழ்நாடு முத்திரையர் சங்கம் பிரேம்குமார் தெலுங்கு பட்டி செட்டியார் பேரவை ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் சிதம்பரம் மற்றும் 118 சமூகத்தினர் ஆகியோர்கள் ஒன்றிணைந்து ஆலோசிக்கும் நிர்வாகிகள் கூட்டம் 3 மலர்சாலை திருச்சி அண்ணாமலை நகரில் உள்ள ஐயாக்கண்ணு வீட்டில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புள்ளிவிவர சட்டம் 2008 அண்டை மாநிலங்களான ஆந்திரா கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா தெலுங்கானா மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததைப் போலவும் மேலும் மத்திய அரசின் அறிவுரைப்படி சீர்மரபினர் மக்களின் சமூக பொருளாதார குடும்ப கணக்கெடுப்பையும் ஒன்றிணைந்த தமிழகம் முழுவதிலும் உள்ள அனைத்து ஜாதிவாரி கணக்குகளை எடுத்து தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜாதியினரின் கல்வி நிலை வேலைவாய்ப்பு குறித்து எல்லை அறிக்கையை வெளியிட்டும் அனைத்து ஜாதி மக்களிலும் சமூக நீதி கிடைத்த வகுப்பு வாரி தொகுப்பு இடஒதுக்கீடு வழங்கின மாநில தமிழரை தமிழக முதலில் வேண்டிக் கொள்கின்றோம். வாக்கு வங்கிக்காக தேர்தல் அறிவிப்பு அரங்கிற்கு கொண்டு வந்த சட்டப்படி செல்லாத சட்டமான 8/2020 சட்டத்தை உடனடியாக ரத்து செய்கிறோம். கூட்டத்தில் ஐயாக்கண்ணு பேசிய போது இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் மத்திய அரசு வந்து மாநிலத்தில் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இடஒதுக்கீடு பிரச்சனை இல்லை, வகுப்பு வாரி தொகுப்பு இடஒதுக்கீடு தான் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம், மத்திய சட்டம் அரசியல் சொல்லுது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் அப்படி கொடுக்காமல் ஜாதி வாரி இடஒதுக்கீட்டை எலெக்ஷன் தேர்தல் அறிவிப்புக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு முன்னாள் அரசு அறிவித்து படுதோல்வி தென் மாவட்டங்களெல்லாம் வந்து 1000 ஓட்டு 5000 ஓட்டு இப்போ தோத்துச்சுன்னா எல்லாம் இந்த சீர்மரபினர் சங்கம் முத்திரைய சங்கம் மற்றும் முக்கியமான இந்த 68 டிஎன்டி பீப்புளெலாம் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அந்த சூழ்நிலை மறுபடியும் இந்த தேர்தலில் வந்துடக்கூடாது. 8/21 ஒரு சட்டத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. பின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இப்ராஹிமுடன் செய்தியாளர் பஷீர் மன்னர்துறை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.